என்ன செய்து அப்படின்னு சொன்னா, இந்த சின்ன வயதிலிருந்து சிறு வயதிலிருந்து இதுவரை வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததோ அவ்வளோ விஷயங்களும் உங்கள் ஆள் மனதில் பதிவாகி இருக்கிறது. உள்ளுக்குள்ளார இருக்கு அந்த பவர். உள்ளுக்குள்ளாரன்னா எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஆள் மனம் வாங்கி பிரபஞ்சத்தில் பதிவாகியிருக்கு. ஆனால் உங்களோட தொடர்பு கொண்டு தான் இருக்கு. சரி, இந்த பதிவுகள்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், ஐம்பலன்கள் மூலமாக தான் இந்த பதிவுகள் ஏற்படுது. ஒன்று பார்ப்பதுனால, கேட்குறதுனால, தொடரக்கூடிய உணர்வுனால, நம்ம பேசுவது நமக்குள்ளே நம்ம ஏதாவது பேசுகிறது கூட ஆழ்மன பதவி உண்டாக்கிறது. நம் கற்பனை செய்வதனால் இவைகள் அனைத்துமே ஆழ்மன பதவி. இந்த புலன்கள் மூலமாக தான் ஆழ்மன பதவி ஏற்படுகிறது. இந்த ஆழ்மனம் என்று சொல்லும்பொழுது அது எப்படின்னு சொன்னால், நம்ம சிந்தித்து ஒரு மூளைக்கு வந்து தான் சிந்திக்கக்கூடிய விஷயம் இருக்குது. ரைட்டு ராங்கு எல்லாமே இது சரி தப்புன்னு. ஆனால் இது நம்ம மனசு ஏற்றுக்கிச்சுன்னா, ஒரு தவறான விஷயத்தை கூட நம்ம ஏற்றுக்கிட்டோம், இல்லை இது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால், நேரடியாக உங்கள் ஆள் மனதில் பதிவாயிரும். ஆள் மனதுக்கு பதிவான பிறகு திரும்ப ரைட்டு ராங்லாம் கிடையாது, நேரடியாக அது செயலுக்கு கொண்டு வந்து விடும். உதாரணத்துக்கு நான் குரு சொன்னேன், சின்ன வயதிலிருந்து சிறு வயதிலிருந்து விவரம் தெரிஞ்சிடும். ஓகே, ஒரு நான் 5 வயசுலேருந்து எடுத்துக்கோமே. அதுக்கு இப்போ கண்டுபிடிச்சது வந்துட்டு, ஒரு குழந்தை வந்து தாயின் வயிற்றில் இருக்கும்போதே ஆழ்மன பதிவு உண்டாதுன்னு இப்போ விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம 5 வயதுலேருந்து எடுத்துக்கொள்வோம். இருந்து இதுவரை நீங்கள் நடந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஆழ்மன பதிவு உண்டாக்குது. உதாரணத்துக்கு 13 வயது எடுத்துக்கொள்வோம். 13 வயதில் ஒரு விரும்பாத ஒரு செயல்கள் ஏற்படுது, அதனால் உங்கள் பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு வைங்க. வாழ்க்கையில் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அது தொடரும், அப்படியே அது எங்கேயும் போகாது. அந்த பாதிப்பு என்பது ஆழ்மனத்தில் இருக்கும். அது சம்பந்தமாக அல்லது பள்ளி பருவத்தில் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம், மனவேதனையான ஒரு விஷயம். இந்த வாழ்க்கையில் சின்ன வயதுலேருந்து இதுவரை எந்த சூழ்நிலையிலையும் எந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பாதிப்பான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அந்த பாதிப்புகள் உங்கள் ஆழ்மனத்தில் இருக்கும். அது எப்பெல்லாம் வெளிப்படுதுன்னு சொன்னால், அது சம்பந்தமான நபரோ, அது சம்பந்தமான பொருளோ, அது சம்பந்தமான இடமோ, அது சம்பந்தமான சாயல் ஆன பொருளாக இருந்தாலும் சரி, உடனே உங்களுக்கு அந்த நினைவுகள் வரும். ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தும், மனவேதனையாக இருக்கும். ஆமாம், எனக்கு 13 வயதில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு உள்ளுக்கே அப்போ அது வெளிப்படும். வெளிப்பட்டு அந்த வேதனையை உங்களுக்கு உருவாக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ யோக குருவே உங்கள் நாம